வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் மரத்தில் வந்து முருங்கைக்காய் வந்திருக்கு, நிறையா காய்ச்சிருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து பறிக்க போகிறோம். இன்றைக்கி கத்தார்லேயே பாருங்கள், நாங்கள் முருங்கை மரம்லாம் வச்சு காயெலாம் பறிக்க போகிறோம். முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காகவே ஏணி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஏணி போட்டால் தான் பறிக்க முடியும், ஏன்னா ரெண்டாவது மாடி ஹைட்டு வரைக்கும் போயிருச்சுங்க, மொட்டை மாடி ஹைட் வரைக்கும் போயிருச்சு. இங்கே வந்து மரம் வளர்க்குறத விட அந்த காயை பறிக்கிறதாங்க பெரிய பாடாக இருக்குது. நிஜமாலுமே உங்களுக்கு அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா ஏணியை போட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய குச்சை வச்சு அதை பறிக்கிறதுக்குள்ளார போதும் போதும் ஆயிடுது. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் பறிச்சிருக்காரு. நிறைய முருங்கைக்காய் இருக்குங்க இந்த தடவை. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார பாதி இதை வந்து ரெண்டு கிளையை உடச்சி பறிச்சே விட்டாரு. நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு முருங்கைக்காய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இலையில இருந்துதாங்க உடிச்சிருக்காரு. இதுல வந்து ஒரு 10 முருங்கைக்காய் கிட்ட இருந்துதான். ஆக்சுவலா இலையே இல்லைங்க, இலை எல்லாமே கொட்டிருச்சு. கொஞ்சம் தான் இருக்கு, எவ்வளோ பெரிய கிளை, ஆனா வந்துட்டு இலையே இல்லை. இந்த இதுல இருந்து ஒரு 5 முருங்கைக்காய் கிட்ட கிடைச்சிது அப்படின்னாரு. நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா, முருங்கை மரம்லாம் வெட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி வந்துச்சுட்டு இப்போ பாருங்க லைட்டாக துளுக்குது, எல்லா மரத்துல இருந்தும் துளுக்குது. கருவேப்பிலையும் பாருங்க நல்லா துளிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக ட்ரிம் பண்ணதெல்லாம் இப்போ நிறைய கிளையோடையே சேர்த்து துளிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. குண்டு மல்லி செடி பாருங்கள், இந்த இடத்துல நம்ம உடச்சி விட்டோன்னா ரெண்டு கிளை வரும். இதை பாருங்கள், இப்போ இங்கே உடச்சிருந்தேன்னா ஸோ ரெண்டு கிளை வந்திருக்கு. ஸோ சைடு கிளை நிறைய வரும். இப்போ வந்து மொட்டு கட்டுற டைமுங்க, இதுக்கு மேலே நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து சின்ன தொட்டியிலே தாங்க வச்சுருக்கேன், பட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் வந்திருக்குன்னு. இது வந்து கீழே மாற்றணுங்க, இடம் இல்லாதனால அப்படியே யோசிக்கிட்டே இருக்கேன் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல். இன்னும் பாருங்கள், இது அந்த சைடு எங்கள் மரம் போயிருக்கே தெரியுதா, அங்கே வந்து நல்லாவே பெருசாக ஒரு முருங்கைக்காய் இருக்குது, மேலேயும் ஒன்று குட்டியாக இருக்குது. ரெண்டு முருங்கைக்காய் வந்துருச்சு. அந்த சைடும் இருக்கா? ஆஹா, நடுவில் ஒரு தடவை மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க தொடர்ந்து. அப்போ கொஞ்சம் காற்றும் அடிச்சுதா, அப்போ என்னாச்சு ஒரு ரெண்டு கிளைக்கிட்ட உடஞ்சிச்சுங்க. அதுவும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னப்போ வந்து அதுலேருந்து எப்படி ஒரு 30-40 முருங்கைக்காய் வந்து பறிச்சிருக்கலாம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கிளை, நல்லா டபக்குன்னு உடஞ்சி போச்சு. அது எனக்கு அதை பார்க்குறப்பயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி போ, இருக்கிற கிளையிலையாவது வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அதுதாங்க அந்த உடஞ்ச கிளை, அதுதான் நல்ல பெரிய கிளை. அந்த பக்கம் மாடியில் ரெண்டாவது மாடி வரைக்கும் போணுச்சு, அதில் தான் நிறைய பூ கூட இருந்துச்சு. பாருங்கள் பிஞ்சோடையே கருகிடுச்சு. இந்த அளவுக்கு முருங்கைக்காய் வந்து பறிச்சிருக்கோம், எப்படி ஒரு 20 முருங்கைக்காய் கிட்டே இருக்குங்க. லாஸ்ட் டைம் பறித்தோம் இல்லையா, அதில் வந்து நிறைய பிஞ்சு தான். நியர்பை முருங்கைக்காயின்னு பார்த்தீங்கன்னா 5-6 தான் இருக்கும். இது எத்தனை இதுலங்க உடைச்சிங்க, எத்தனை கிளையில் உடைச்சிங்க? 2. ரெண்டு கிளையில் பாருங்கள் இந்த அளவுக்கு முருங்கைக்காய் பறிச்சிருக்காரு. இன்னுமே மேலே ஒரு 10 காய் இருக்குது, ஆனால் அது எட்டவே மாட்டேங்குதுங்க. மேலே அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட் டைம் சமைச்சங்க அந்த முருங்கைக்காய் சரியான டேஸ்ட்டு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யறது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு காயே இல்லைங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7 காய், 8 காய் அந்த அளவுக்கு தான் காய்ச்சிது மொத்தத்துக்கே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெட்டி விடவும் நல்லா வந்திருக்கு. நிறைய கிளையெல்லாம் போயிட்டு இந்த தடவை கொஞ்சம் முருங்கைக்காய் வந்து நிறையாவே காய்ச்சிருக்கு. நான் கத்தார் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொத்து முருங்கைக்கீரை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு வந்து அது என்னவோ தெரில முருங்கைக்கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போ வந்து ஊர்லேருந்து எங்கள் அத்தை தான் வந்துட்டு முருங்கைக்கீரை பொடி அதெல்லாம் செஞ்சு ஒரு தடவை மாமனார்கிட்ட வந்து கொடுத்து விட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் நிறைய முருங்கை மரம் வச்சு அதுலேருந்து முருங்கைக்காயை நாங்கள் இந்த அளவுக்கு பறிச்சிருக்கோம். எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்பயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு வந்து மெயினாக கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயிலேருந்தோ சொல்லிக்கிட்டே இருப்பேன் இவர்கிட்ட, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நம்ம கார்டன்லேருந்து பறிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேங்க. இவரும் வந்து கார்டன் வைக்கிறப்ப அதெல்லாம் செட் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அதனால தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே வந்து கார்டன் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எந்தளவுக்கு முருங்கைக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 காய் தான் இருந்துச்சு, மீது எல்லாமே வந்து கொஞ்சம் பிஞ்சாயிருச்சு. ஆனால் அந்த காயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் அந்த சைடு வீடு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 10 முருங்கைக்காய் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேங்க. தெரியல முத்திருச்சா இல்லை இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட கீ இதாக கேட்டு வாங்கணும். இன்னுமே அங்கே மேலெலாம் ஒரு 5-6 காய் இருக்குங்க, அதெல்லாம் பறிக்க வாட்டமே வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஏன்னா அது ரொம்ப மொட்டை மாடி வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். மீதி எல்லாம் ஓரளவுக்கு பறிச்சிட்டோம், அவ்வளோதான், எல்லாத்தையும் பறிச்சாச்சுங்க. இலையே இல்லை, வெறும் கிளை மட்டும்தான் நிற்கிது.
இங்கே காலையிலே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஏதோ மழை பெய்யுற மாதிரியே இருக்குங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னைக்கு காலங்காத்தாலே இந்த வேலைக்கு வந்துடும். இன்னும் டிஃபன் கூட நான் செய்யலைங்க, இனிமே தான் போய் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.